ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மீதமான இட்லியில் ஒரு டிஷ்ஷு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் காலையில் செஞ்ச இட்லி, பசங்க அந்தளவுக்கு சாப்பிட்ல, அதனால் இதை வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் பசங்களுக்கு. இப்போ இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பசங்க வந்து இட்லி அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ண இட்லியில் நான் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு, இட்லியில் ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும், இப்போ நம்ம போட்ட மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து கலருக்காண்டி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதோடைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து இதை வந்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இதை கலந்துட்டு இந்த மசாலாலாம் எல்லா இட்லியோடையும் வந்து நல்லா இதுவாகணும். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக எப்படி மீனில் மசாலா தடவுன மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா. இப்போ வந்து இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் வந்து அந்த இட்லி வந்து நிறைய எண்ணெயை வந்து இழுக்காது. நம்ம சிம்மில் வச்சு பண்ணோன்னா எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கும் இட்லி எடுக்கும்போது. இப்போது நான் வந்து இதில் வந்து ஒரு 5-6 பீஸ் இட்லி போட்டு இதை பாருங்கள் நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. எப்படி பார்க்கும்போதே சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதை திருப்பி வந்து போட்டுக்கலாம். போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வந்து கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த இட்லி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதையே நம்ம இது மாதிரி பொரித்து எடுத்து சில்லி இட்லியும் பண்ணிக்கலாம், அதுவும் இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு இப்படியே தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் இட்லி வேஸ்ட்டான தூக்கி போடாமல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.